உங்களுக்கே தெரியும் இந்த மிஸ்டர் தமிழன் டிவி சீரீஸ்ல ரொம்ப நாட்களாக வீடியோ இல்லாம இருந்தது இப்ப தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம விஜய் சேதுபதியோட டிவி சீரீஸ் பேசியிருந்தேன் அடுத்து இனிமே வாய்ஸ்ல வரதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகுமோ என்னவோ அவ்வளவு கேப்ல அப்படியே விட்டு இறங்கும் சேனல் டல் அடிக்கும் அதுக்காக ஒரு ஐடியா பண்ணி இந்த சேனல்ல வாடகைக்கு என்னையா வாடகைக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஒண்ணு இல்ல இனி நிறைய இந்த வயசுல நீங்க ஒவ்வொரு டிவி சீரீஸ்லயும் அதோட தமிழிலேயே யாரு வாய்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த வாய்ஸ் கொடுக்குறவங்களோட பேர் பேரையும் சேர்த்தே போட்டுருவோம் சோ அடுத்த அடுத்த தடவை உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்ல ஏதாவது சீரிஸ் வரும்போது யாரு வாய்ஸ் கொடுத்திருக்காங்கிறது அந்த வீடியோவை கிளிக் பண்ணாமயே உங்களுக்கு பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் அட்ட டைம்ல நிறைய பேரை பேச சொல்றதுனால அடிக்கடி நிறைய டிவி சீரிஸ் நம்மளால ரிலீஸ் செய்ய முடியும் இப்பயே பாக்குறீங்க நம்ம சேனல்ல மத்த சேனல்கள் கூட டிவி சீரிஸ பேசுறத நிறைய பேர் நிப்பாட்டாங்க காரணம் என்னன்னா மொதல் எபிசோடுக்கு இருக்கிற அந்த வரவேற்பு கடைசி எபிசோடு வரைக்கும் இருக்கிறது அப்படியே குறைச்சிக்கிட்டே வரும் நம்ம டிராகன்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த சீரிஸ் ஹவுஸ் ஆஃப் டிராகன் அதோட அடுத்தடுத்த சீசன் வரும்போது அத கண்டிப்பா நான் ஏன் வாய்ஸ்லயே பேசுவேன் ஸ்வீட்

அப்படிங்கிற மாதிரி சீசனுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம் அந்தந்த வாய்ஸ் ஓவர் பண்ற அவங்களோட பேரோட புது முயற்சி இதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்னோட மெயில் ஐடி ஸ்லைஸ் மைண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் எஸ் எல் ஐ சிஇ எம்ஐஎன்டி அட் ரேட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு சும்மா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிவி சீரிஸோட இன்ட்ரோவை மட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள பேசி அந்த வாய்ஸ் ஓவரை எனக்கு அனுப்புங்க யாரோட வாய்ஸ் ஓவர் எல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ பேசுற விதம் நமக்கு பிடிச்சிருக்கோ நம்மள மாதிரி பேச ட்ரை பண்றாங்க இல்லையா அவங்கள எல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படி செலக்ட் பண்ணப்படுவர்களுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்கப்படும் அவங்களோட பேர்லயே அவங்க பேசுன அந்த டிவி சீரிஸை நம்ம சேனல்ல போட போறோம் இப்போ நீங்க ஆல்ரெடி ஏதோ சேனல் நடத்திட்டு இருக்கீங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கீங்க அதுல இந்த டிவி சீரிஸ் போடுறீங்க பெருசா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் வியூஸ் வந்து இருக்கு என்னடா அப்படின்னு உங்களுக்கு மலைச்சிருக்கலாம் கவலை வேண்டாம் நீங்க கூட வாய்ஸ் ஓவர் அனுப்பும்போது உங்க சேனல் பேரையும் சேர்த்து அனுப்புங்க நானும் போய் பாக்குறேன் அந்த சேனல்ல நீங்க மெனக்கட்டு நிறைய விஷயங்களை இந்த மாதிரி எபிசோடு பை எபிசோடு எல்லாம் பண்ணிருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த வாய்ஸ் ஓவரை அப்படியே நான் வாங்கிக்கிறேன் அதை அப்படியே எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் டிவி சீரிஸா மாத்தி நம்ம ஸ்டைல நம்ம பசங்களை வச்சு இன்னும் பெட்டரான எடிட்டிங் பண்ணி அதை நம்ம சீரிஸ்லயே நான் ரிலீஸ் பண்ணவும் சேரேன் இங்க எட்டு லட்சம் பேருக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க எங்க வாய்ஸ் கெத்தா இருந்தா உங்களோட வீடியோஸ் ஹிட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ஸ் கூட முன்னப்பட இருந்தாலும் கண்டென்ட் நல்லா நீங்க டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா கூட ஓரளவு வியூஸோட ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கிடைக்கிற லாபத்துல பாதுகி பாரு புதுமயிற்சி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நம்புற எதிர்பார்க்கறேன் அது போக நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு எடிட்டர் வேலைக்கு தேவை வீட்டுல இருந்து வேலை இல்ல ஆபீஸுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் ஆபீஸ் எங்கன்னா நம்ம பெருங்குளத்தூர்ல தான் ஆபீஸ் தாம்பரம் பக்கத்துல இந்த சரௌண்டிங்ல இருக்கிற பசங்க ரெண்டு பேர் வேணும் டீ டோட்டலரா இருக்கணும் சிகரெட் தண்ணி இந்த பஞ்சாயத்தை இல்லாம டீ டோட்டலா இருக்கணும் கேமரா பத்தி எடிட்டிங் பத்தி கொஞ்சம் நாலேஜ்

கிடைக்கும் நீங்க பா கேட்கப் போற ஒரு பத்து வயசுல அஞ்சு வயசு பிடிக்காததான் அஞ்சு வாய்ஸ் பிடிக்குன்னு தான் பிடிச்ச வாய்ஸே கேளுங்களேன் உங்களுக்காக தான் வாய்ஸ் ஓவர்ல யார் பேசுறாங்களோ அவங்களோட பேரையே தமிழேல போட்டு லீ நாம ரிலீஸ் பண்ண போறோம் பிடிச்சிருந்தா மட்டும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க பிடிக்காதவரோட வாய்ஸ் வந்தா நெக்ஸ்ட் டைம் அவரோட வீடியோ வரும்போது வாய்ஸ்னு போட்டு பக்கத்துல அவங்களோட பேர் எழுதிருப்பேன் அவங்க பேரை பார்த்ததுமே ஓகே நமக்கு இது பிடிக்காத வாய்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் கமெண்ட்ல வந்து அவங்களை தயவு செய்து திட்ட வேண்டாம் அவங்கள டி ப்ரோமோட் பண்ண வேண்டாம் ஏதோ மெனக்குட்றாங்க முயற்சி பண்ணட்டுமே சில பேர் வாய்ஸ் முக்கியம் இல்லை எனக்கு அந்த கண்டென்ட் தான் முக்கியம் அந்த டிவி சீரியஸ் எல்லாம் ஹிந்தியில இங்கிலீஷ்ல தாய் மொழியில கொரியன் மொழியில ஜாப்பனீஸ் மொழியில கிடக்கு அதெல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அடுத்த பத்து வருஷத்துக்கு எவனும் கொடுக்க போறது இல்ல பெரிய டிவி சீரிஸ் ஹிட்டான டிவி சீரிஸ் என்ன கொடுப்பானுங்களே தவிர அதை தவிர்த்து இன்னும் எவ்வளவோ அழகழகா இருக்கிற கொத்து கொத்தான டிவி சீரிஸ் அவங்க கொடுக்க போறது இல்ல ஆனா அப்புறம் அட்டனி ஊவோட பேலன்ஸ் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட வக்கீல்னு ஒரு கதை பேசணும் அதோட பேலன்ஸ் ஐட்டங்களையும் சேர்த்து இன்னும் பத்து பன்னெண்டு எபிசோடு இருக்குங்க நான் பேசினது போக எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரே வீடியோல ஒட்டுமொத்த கதையும் ரெடி பண்ணிட்டோம் வர சனிக்கிழமை இருபதாம் தேதியா இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு புல் வீடியோ ரிலீஸ் ஆக போது பாத்துருங்க